ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேகே ஹாரர் ஸ்டோரிஸ். இது வரைக்கும் நம்ம உலகத்தை சுற்றி நடந்துகிட்டு இருக்க பல அமானுஷ சம்பவங்களை பார்த்துட்டு இருந்திருக்கோம். இன்னும் பார்க்க போகிறது அயர்லாண்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அங்கே ரெண்டு அக்கா தங்கச்சி இருந்தாங்க. அக்காவுக்கு 25 வயசும் தங்கச்சிக்கு 23 வயசாக இருந்தது. தங்கச்சிக்கு 1 வருஷமாகவே கேன்சர் இருக்கிறதுனால டாக்டர் வந்து அவங்கள எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. 1 மாதமாக அவங்களுக்கு கேன்சர் முத்தி போனதுனால இன்னும் கொஞ்ச நாள் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்காவுக்கு வந்து தங்கச்சி இல்லாமல் அவங்க வாழ்ந்தது இல்லைனால அவங்க வந்து இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் ரொம்ப இழந்திருக்காங்க. இவங்க இரவில் அப்படி தான் ஒரு நாள் என்ன போயிருக்காங்கன்னா, கார் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ராவலில் போயிருக்காங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்க வீட்டுக்கு எப்பயுமே அவங்க போகிற ரூட்டை விட்டுட்டு இன்னொரு ஒரு ரூட் இருந்திருக்கு. அந்த ரூட்டில் யாருமே யூஸ் பண்ணாமல் போயிருக்கு. அந்த ரூட்டு வழியாக அவங்க காரில் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் யாரோ ஒரு லேடி ஒருத்தர் நின்றுருந்துருக்காங்க. சரி, காரை நிறுத்தி அவங்களுக்கு என்ன வேணும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி காரை நிறுத்தியிருக்காங்க. இவங்க காரை நிறுத்தி இறங்கினதுக்கப்புறமும் அந்த லேடி திரும்பவே இல்லை. இவங்க கூப்பிட்டும் பார்த்துருக்காங்க, அந்த லேடி அப்பயும் திரும்பாமல் இருந்திருக்காங்க. கொஞ்சம் பக்கத்தில் போயிருக்காங்க. இப்போ அந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் அப்படியே மெதுவாக திரும்பியிருக்காங்க. திரும்பும் போது பார்த்தா அந்த லேடியோட ட்ரெஸ் ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்கும். அவங்க கருப்பில் ட்ரெஸ் போட்டிருந்துருக்காங்க. அவங்க முடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நரைச்சி போய் இந்த கிழமையில் இருக்கிற மாதிரி முடி இருந்திருக்கு. கிட்ட போய் பார்த்தா இவங்க லைட் அடித்து பார்த்துருக்காங்க. அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக ரத்தமாகவும் அவங்க தாடை பகுதி தனியாக கிழிஞ்சு தொங்கியிருந்துருக்கு. ஒரு செகண்ட் இவங்க அதை பார்த்து பயந்துருக்காங்க. அந்த உருவம் கொஞ்சம் இவங்களை நோக்கி வந்தவுடனே இவங்க ஒரு 2 ஸ்டெப் பேக் போயிருக்காங்க. அப்படி போகும்போது என்ன ஆயிருக்குன்னா, அந்த உருவம் இவங்களை பார்த்து ஒரு 10 செகண்டுக்கு அலற ஆரம்பிச்சிருக்கு. அலறதுன்னா அந்த கிழிஞ்சு போன தாடை வந்து இவங்களை பார்த்து ரொம்ப நேரம் அப்படியே கத்துற மாதிரி இருந்திருக்கு. அந்த அலறல் சத்தம் முடிஞ்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு முணுங்கல் சத்தமும் கேட்டிருந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த உருவம் பக்கத்தில் இருக்க ஒரு குட்டைக்குள்ளே போய் இறங்கி மறைஞ்சு போனதாகவும் அவங்க சொன்னாங்க. அன்னைக்கு இரவு பார்த்திங்கன்னா இவங்க பயத்தோடே வீட்டுக்கு திரும்பி வந்து படுத்து தூங்கியிருக்காங்க. அடுத்த நாள் அவங்க தங்கச்சி இறந்து போயிருக்காங்க. இவங்க அந்த சோகத்திலே 1 மாதத்துக்கு இந்த சம்பவத்தை மறந்து போயிட்டாங்க. அப்புறமா அந்த உருவத்தை இவங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. சின்ன வயசில் இவங்க ஒரு 10 வயசு இருக்கும்போது இவங்க வீட்டில் இவங்க பெட்டில் படுத்திருக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்க ஜன்னலில் இந்த உருவம் ஒரு 10 செகண்ட் இவங்களை பார்த்துருக்கு. அதே மாதிரி 10 செகண்ட் கத்திருக்கு. கத்துனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இவங்க வீட்டில் அவங்க அப்பா இறந்து போயிருக்காரு. இந்த சம்பவம் அப்போ மட்டும் நடக்கலை, இன்னொரு 10 வருஷம் கழித்து இவங்களுக்கு 20 வயசு இருக்கும்போது அதே மாதிரி அந்த உருவம் இவங்க பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் நின்று கத்திருக்கு. அந்த நாளுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்க மாமா ஒருத்தர் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காரு. அதே மாதிரி தான் இப்போவும் அவங்க தங்கச்சி விஷயத்தில் நடந்திருக்கு. இந்த உருவத்தை பார்த்த அடுத்த நாளே பார்த்திங்கன்னா இவங்க தங்கச்சி இறந்தும் போயிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி அவங்க நெட்டில் தேடி பார்த்துருந்துருக்காங்க. அப்போ தான் பேன்ஷி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இவங்க கேள்வி பண்ணுறாங்க. பேன்ஷி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 8வது நூற்றாண்டில் இந்த இறந்ததுக்கப்புறமா அங்கே இருக்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து இறந்தவங்களுக்கு பாட்டு பாடுவாங்க. நம்ம ஊரில் நடக்கிற மாதிரியே அந்த பாட்டு பாடுற கும்பல் எல்லாத்தையுமே கொஞ்ச நாள் போக போக அங்கே இருக்க ராஜா, நீங்கள் பாடுறதால தான் இங்கே அதிகமாக சாவு நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே தீயில் இறக்கி கொண்டதாக சொல்கிறாங்க. அன்னையிலேருந்து இப்படி இறந்தவங்க அவங்க வம்சாவளியில் எல்லாருக்கும் எப்போல்லாம் சாவ போகிறாங்களோ அதுக்கு முந்தின நாளே அந்த குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் கண் முன்னாடி தோன்றி இரங்கல் பாட்டை பாடுவாங்க. அப்படி அவங்க பாடிட்டாங்கன்னா அடுத்த நாளே அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேன்ஷின்றது ஒரே ஒரு ஆய்வு மட்டும் கிடையாது, ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு பேன்ஷி இருக்கும்னு வந்து கட்டுக்கதைகள் அயர்லாண்டில் இன்னமும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பேன்ஷி அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இறந்தாங்கன்னா அதுக்கு முந்தின நாள் அவங்க ஃபேமிலி யாராவது ஒருத்தர்கிட்ட வரும்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அயர்லாண்டில் இது மாதிரி பல குடும்பங்களுக்கு இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம அயர்லாண்டில் இருக்க பேன்ஷியோட புராண கதையை பற்றி பார்த்துருந்தோம். இந்த மாதிரி பல அமானுஷ கதைகள் நம்ம உலகத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி நான் அடுத்து பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஜெகே.